அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கிரி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாங்கிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். நம்ம தான் பெருசாக நினச்சிட்ருக்கோம், பட் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் செய்யலாம். பட் ஷேப் தான் நமக்கு கரெக்டாக வராது, மற்றபடி டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்புக்கும் கம்மியாக உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு மணி நேரம் தான் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி நான் ஒரு மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறேன். இந்த உளுந்தை இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஜாங்கிரிக்கு வந்து ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணும். அதுக்கு நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து 1.5 கப் கிட்டே நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஜீனி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு, உளுந்து நல்லாவே ஊறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐஸ் தண்ணி ஊற்றி தான் நான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சூடாகிடும். ஸோ அதனால தான் ஐஸ் தண்ணி ஊற்றி அரைச்சோன்னாக்கா மாவு வந்து சூடாகாது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த சுகர் சிரப்பு என்ன பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஒரு கம்பி பதம் வரக்கூடாது, அப்புறம் ரொம்பவே திக்காகிடும். இப்படி சுகர் சிரப்பை எடுத்து பார்த்தோன்னா நூல் மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து உளுந்து மாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த உளுந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சைடாகவே தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்படி இப்படி திருப்பி திருப்பிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்போ வந்து ஜாங்கிரி நல்லா வராது. இது போல் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த உளுந்து மாவு மட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னாக்கா மாவு பார்த்தாலே நல்லா ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும், பட் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால இது மாதிரி இருக்குது. கிரைண்டரில் அரைச்சாலாம் இது போல் செய்ய வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் குங்குமப்பூ பவுட்ரு தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்ககிட்ட குங்குமப்பூ பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கலாம். ஜாங்கிரி ஃபுட் கலர்னு இருக்கும், ஸோ அதை வாங்கி சேர்த்துக்கோங்க, கலர் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ண உடனே நம்ம போட்டுடணும், ரொம்ப நேரம்லாம் எடுத்து வைக்கக்கூடாது, அப்படி இல்லைனா புளிச்ச மாதிரி போயிடும். ஸோ ஜாங்கிரி நல்லா இருக்காது. நான் வந்து பைப்பிங் பேப்பரில் தான் செய்கிறேன். ஜாங்கிரிக்குன்னு தனியாக ஒரு கிளாத் இருக்கும், பட் அது நம்ம வீட்டிலலாம் இருக்காது. அதனால் நான் வந்து பைப்பிங் பேப்பரில் தான் நான் இப்போ ஜாங்கிரி செய்ய போகிறேன். லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வந்து எண்ணெயில் புளிஞ்சு விடணும், பட் இதில் கரெக்டாக வருது, எண்ணெயில் தான் கொஞ்சம் சொதப்பலாகுது. சுகர் சிரப்பில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சூடு காட்டிக்கலாம். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாங்கிரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஷேப் தான் கரெக்டாக வரல, பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜாங்கிரி நம்ம எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டாக வரும், பட் நம்ம எப்பயாவது தானே செய்கிறோம். ஸோ அதனால் அந்த ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரமாட்டேங்குது. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஜாங்கிரி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக. இப்போ அந்த ஜீரப்பாவில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறேன். நான் மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜாங்கிரி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சுகர் சிரப்பில் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போது இந்த ஜாங்கிரியை வந்து சுகர் சிரப்பில் ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஜாங்கிரியை வந்து இது போல் எடுத்து எடுத்து விடலாம். அப்போ தான் இந்த சுகர் சிரப்பில் ஊறி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததும் நான் ஜாங்கிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதே போல் எல்லாமே செஞ்சு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ஜாங்கிரியை நான் எடுத்துகிட்டு போகிறேன். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள்.
டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. இப்போவே எனக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா சூடாக எடுத்ததுக்கப்புறமே ரெண்டு ஜாங்கிரி சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஜாங்கிரி சுட சுட இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.